இன்று காலையில் சென்னை ஆளுநர் திருநகரில் இருக்கக்கூடிய தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் ஒருவர் பள்ளி வாகனம் பின்னோக்கி நகர்ந்ததன் காரணமாக அது சிக்கி பரிதாபமாக உயிர்ந்தார். இது தொடர்பாக சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் விசாரணை மேற்கொண்டு அதனுடைய அறிக்கையை மெட்ரிக் பள்ளிகள் இயக்குநர் கருத்துசாமி தாக்கல் செய்திருக்கிறார். இந்த நிலையில் பள்ளிகளில் வாகனங்களை இயக்குவதற்கும் பள்ளி வாகனங்களை இயக்குவதற்கும் பள்ளி பேருந்துகள் பயணிப்பதற்கான அந்த வழிகாட்டல் தொடர்பாகவும் ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள வழிகாட்டுதல்களை மீண்டும் ஒருமுறை சரிபார்த்து அதை முறையாக அமல்படுத்துவது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் காக்கா உஷா ஒரு அவசர ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார், மெட்ரிக் பள்ளிகள் இயக்குநர் கருப்புசாமி மற்றும் தொடக்க கல்வி இயக்குநர் அறிவொளி உள்ள கல்வித்துறையின் முக்கிய அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். இன்று காலையில் தனியார் பள்ளி மாணவர் உயர்ந்த விவகாரம் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டு வருகிறது. பள்ளிகளில் குறிப்பாக தனியார் மெட்ரிக் பள்ளிகளில் வாகனங்கள் இயக்குவதற்கும் அந்த வாகனங்கள் சரியான முறையில் செயல்படுகிறதா என்பதை கண்காணிக்கவும் ஏற்கனவே கல்வித்துறை வகுத்துள்ள அந்த விதிமுறைகளை மீண்டும் ஒரு முறை சரியாக அமல்படுத்துவது தொடர்பாகவும் இது தொடர்பாக அனைத்து பள்ளிகளுக்கும் ஒரு விழிப்புணர்வு கூட்டத்தை ஏற்பாடு செய்வது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் பேசப்பட்டு வருகிறது. இந்த கூட்டம் முடிந்த பிற்பாடு மீண்டும் தனியார் பள்ளிகளை பொறுத்தவரையில் வாகனங்களை எந்த அளவுக்கு இயக்குவது, எந்த அளவு வேகத்தில் இயக்குவது, மேலும் வாகனத்தை இயக்கக்கூடிய ஓட்டுநர்கள் மற்றும் அந்த வாகனத்தில் பயணிக்கக்கூடிய பள்ளிகளின் பொறுப்பாளர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறை தொடர்பாக விவரிக்கப்பட இருக்கிறது. அதற்கான ஒரு விரிவான வழிகாட்டுதல்கள் இந்த கூட்டம் முடிந்த பிற்பாடு கல்வித்துறையின் சார்பில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணா.